அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் பன்னிரெண்டாம் வகுப்பு தமிழ் இயல் ஒன்று வந்து பார்க்க போகிறோம் டோட்டலாக பார்த்தீங்கன்னா நூற்றி முப்பத்தி இரண்டு கொஷின்ஸ் வந்து இந்த லெசனில் வந்து இருக்குது லைன் பை லைன் கொஷின் ப்ளஸ் புக் பேக் கொஷின் ஸோ என்னென்ன தலைப்பு வந்து இருக்குது அப்படின்றத ஃபஸ்ட் வந்து பார்த்தலாம் இளம் தமிழே சிற்பி பாலசுப்பிரமணியம் தமிழ் மொழியின் நடை அழகியல் தீசு நடராஜன் தண்ணீர் இல்லாத தமிழ் தம்பி நல்லையப்பருக்கு தமிழாய் எழுதுவோம் இலக்கணம் மட்டும் நம்ம வந்து பார்க்க மாட்டோம் மீதி இருக்கக்கூடிய எல்லாமே நம்ம வந்து பார்த்துக்கலாம் அதே மாதிரி லெவன்த்து டுவெல்த்து ரெண்டும் சேர்த்தி தமிழ் புத்தகம் நம்ம வந்து இந்த வீடியோவில் இருக்கக்கூடிய கொஷின் தான் நம்ம புத்தகமாக வந்து வெளியிட்டிருக்கோம் ஸோ நீங்கள் தேவை அப்படின்னா நீங்கள் வாங்கி வந்து படிச்சுக்கலாம் அதுக்கான டீட்டெயில்ஸ் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுக்குறேன் ஸோ வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ முதல் தலைப்பு வந்து இளம் தமிழை வந்து நம்ம வந்து பார்க்கலாம் இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முந்தைய தமிழ் பிராமி எழுத்துக்கள் பொறிக்கப்பட்ட பாறை எங்கு உள்ளது ஸோ எங்கே அப்படின்னா மாங்குளம் மதுரை மாவட்டம் மாங்குளத்தில் வந்து இருக்குது இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முந்தைய தமிழ் பிராமி எழுத்துக்கள் பொறிக்கப்பட்ட பாறை எங்கு உள்ளது மாங்குளம் மதுரை மாவட்டம் இரண்டாவது கொஷின் செம்பருதி மலைமேட்டில் தலையை சாய்பான் சென்னிறத்து பூக்காடாம் வானமெல்லாம் என்ற கவிதையை இயற்றியவர் யார் அப்படின்னா சிற்பி பாலசுப்பிரமணியம் செம்பருதி மலைமேட்டில் தலையை சாய்பான் செந்நிறத்து பூக்காடாம் வானமெல்லாம் என்ற கவிதையை இயற்றியவர் வந்து சிற்பி பாலசுப்ரமணியம் பாண்டியரின் சங்கத்தில் கொழுவிருந்தாய் பாரி முதல் வள்ளல்களை என்று தந்தாய் என்ற வரி இடம்பெற்றுள்ள நூல் வந்து இளம் தமிழே இந்த இளம் தமிழே அப்படின்றது நிலவு பூ அப்படின்ற நூலில் வந்து நூலில் இருந்து எடுத்திருக்காங்க இளம் தமிழே அப்படின்றது நிலவுப்பூன்ற நூலில் இருந்து எடுத்திருக்காங்க நான்காவது கொஷின் மீண்டும் வந்த பழமை நலம் புதுக்குதற்கு என்ற பாடல் வரி இடம்பெற்றுள்ள நூல் பார்த்தீங்கன்னா இளம் தமிழே இலக்கண குறிப்பு செம்பருதி செந்தமிழ் செந்நிறம் இதெல்லாம் வந்து பண்பு தொகைகள் முத்து முத்தாய் அடுக்குத்தொடர் சிவந்து வினையச்சம் வியர்வை வெள்ளம் உருவகம் ஆறாவது கொஷின் சாய்பான் பகுபத உறுப்பு சாய் பிளஸ் இப்பு பிளஸ் இப்பு பிளஸ் ஆண் சாய் பகுதி இப்பு சந்து இப்பு எதிர்கால இடைநிலை ஆண் வந்து படற்கை ஆண் பால் வினைமுற்று விகுதி விம்முகின்ற பகுபத உறுப்பிலக்கணம் பாருங்கள் விம்மு ப்ளஸ் கின்று ப்ளஸ் அ விம்மு வந்து பகுதி கின்று நிகழ்கால இடைநிலை ஆ வந்து பெயரச்ச விகுதி வியந்து பகுபது உறுப்பிலக்கணம் விய ப்ளஸ் இத்து இந்து ப்ளஸ் இத்து ப்ளஸ் ஓ விய அப்படின்றது பகுதி வியந்துன்னு கொடுத்துட்டு வேர்ச்சொல் கேட்டாங்க அப்படின்னா விய அப்படின்றது தான் வேர்ச்சொல் இத்து சந்தி இத்து இந்தானது விகாரம் இத்து இறந்தகால இடைநிலை ஊ வந்து வினையச்ச விகுதி இருந்தாய் பகுவத ஒரு புலக்கணம் இரு ப்ளஸ் இத்து இந்து ப்ளஸ் இத்து ப்ளஸ் ஆய் இரு பகுதி இத்து சந்தி இத்து இந்தானது விகாரம் இத்து இறந்தகால இடைநிலை ஆய் முன்னிலை ஒருமை வினைமுற்று விகுதி செம்பருதி புணர்ச்சி விதி காண்க செம்மை பிளஸ் பருதி விதி அதாவது மை வந்து ஈறுபோதல் விதிப்படி செம்பிளஸ் பருதி அப்படின்னு வந்து மாறுது அது வந்து இணைந்தா செம்பருதி அப்படின்னு வந்து வந்துடுது செம்பருதி புணர்ச்சி விதி வந்து செம்மை பிளஸ் பருதி ஈறுபோதல் விதிப்படி மை வந்து போயிடுது வானம் எல்லாம் புணர்ச்சி விதி காண்க வானம் பிளஸ் எல்லாம் வானம் எல்லாம் உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பே என்ற விதிப்படி வானம் ப்ளஸ் எல்லாம் வானம் எல்லாம் அப்படின்னு வந்து மாறுது உன்னை அல்லால் புணர்ச்சி விதி உன்னை ப்ளஸ் அல்லால் அப்படின்னு வந்து பிரிக்கலாம் விதி இ இ வழி எவ்வோம் என்ற விதிப்படி உன்னை இந்த இ வந்து வருது உன்னை ப்ளஸ் இ ப்ளஸ் அல்லால் இது வந்து சேரும்போது உயிர் வந்து ஒன்றுவது இயல்பே என்ற விதிப்படி உன்னை எல்லால் அப்படின்னு இணையுது செந்தமிழே புணர்ச்சி காணுங்க செம்மை பிளஸ் தமிழே செந்தமிழே செம்மை ப்ளஸ் தமிழே விதி வந்து ஈறு விதிப்படி மை வந்து போயிட்டு செம் ப்ளஸ் தமிழே அப்படின்னு வந்து மாறுது முன்னின்று மெய் திருதல் விதிப்படி செந்தமிழே அப்படின்னு வந்து இணையுது இளம் தமிழே என்ற கவிதை சிற்பி பாலசுப்பிரமணியத்தின் டேசினம் கவிதை தொகுப்பில் இடம்பெற்றுள்ளது ஸோ எந்த கவிதை தொகுப்புன்னா நிலவுப்பூ அப்படின்ற கவிதை தொகுப்பில் தான் வந்து இந்த இளம் தமிழே அப்படின்ற கவிதை வந்து இடம்பெற்றுள்ளது பதினைந்தாவது கொஷின் சிற்பி பாலசுப்பிரமணியம் எந்த பல்கலைக்கழகத்தில் தமிழ் துறை தலைவராக பணியாற்றினார் ஸோ இதுக்கான ஆன்சர் நான் வந்து சொல்கிறேன் பாரதியார் பல்கலைக்கழகம் இது சரிதான் வெறும் பாரதியார்னு கொடுத்துட்டாங்க பாரதியார் பல்கலைக்கழகம் சிற்பி பாலசுப்பிரமணியம் எந்த பல்கலைக்கழகத்தில் தமிழ் துறை தலைவராக பணியாற்றினார் பாரதியார் பல்கலைக்கழகம் பதினாறாவது கொஷின் நிலவுப்பூ என்ற கவிதை தொகுப்பை எழுதியவர் யார் அப்படின்னா சிற்பி பாலசுப்பிரமணியம் நிலவுப்பூ என்ற கவிதை தொகுப்பை எழுதியவர் சிற்பி பாலசுப்பிரமணியம் பதினேழாவது கொஷின் மொழிபெயர்ப்புக்காகவும் ஒரு கிராமத்து நதி எனும் கவிதை நூலிற்காகவும் இருமுறை சாகித்ய அகாடமி விருது பெற்றவர் யார்னா சிற்பி பாலசுப்பிரமணியம் மொழிபெயர்ப்புக்காகவும் ஒரு கிராமத்து நதி எனும் கவிதை நூலுக்காகவும் இருமுறை சாகித்ய அகாடமி விருது பெற்றவர் சிற்பி பாலசுப்பிரமணியம் சிற்பி பாலசுப்ரமணியம் அவர்களின் கவிதைகள் எந்தெந்த மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்டுள்ளன ஆங்கிலம் கன்னடம் மலையாளம் மராத்தி இந்தி சிற்பி பாலசுப்பிரமணியம் அவர்களின் கவிதைகள் எந்தெந்த மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்டுள்ளன ஆங்கிலம் கன்னடம் மலையாளம் மராத்தி இந்தி பத்தொன்பதாவது கொஷின் சிற்பி பாலசுப்பிரமணியம் இயற்றிய நூல்கள் ஒளிப்பறவை சர்ப்பயாகம் சூரிய நிழல் ஒரு கிராமத்து நதி பூஜ்யங்களின் சங்கிலி சிற்பி பாலசுப்பிரமணியம் இயற்றிய நூல்கள் வந்து ஒளிப்பறவை சர்ப்பயாகம் சூரிய நிழல் ஒரு கிராமத்து நதி பூஜ்யங்களின் சங்கிலி சிற்பி பாலசுப்பிரமணியம் இயற்றிய உரைநடை நூல்கள் இலக்கிய சிந்தனை மலையாள கவிதை ஆலயம் சுவடும் சிற்பி பாலசுப்பிரமணியம் இயற்றிய உரைநடை நூல்கள் வந்து இலக்கியச் சிந்தனை மலையாள கவிதை அலையும் சுவடும் சாகித்ய அகாடமியின் செயற்குழு உறுப்பினராக இருந்தவர் தான் வந்து சிற்பி பாலசுப்பிரமணியம் சாகித்ய அகாடமியின் செயற்குழு உறுப்பினராக இருந்தவர் சிற்பி பாலசுப்பிரமணியம் ஸோ இரண்டாவது தலைப்பு தமிழ் மொழியின் நடை அழகியல் அழகியலை உருவாக்குவதற்கு தளம் அமைத்துக் கொடுத்த நூல் எது அப்படின்னா தொல்காப்பியம் அழகியலை உருவாக்குவதற்கு தளம் அமைத்துக் கொடுத்த நூல் வந்து தொல்காப்பியம் இலக்கியத்தையும் மொழியையும் ஒரு சேர பேசும் இலக்கண நூல் தான் வந்து தொல்காப்பியம் இலக்கியத்தையும் மொழியையும் ஒரு சேர பேசும் இலக்கண நூல் தான் வந்து தொல்காப்பியம் மொழியின் இயல்பு வழக்குகளை கலையியல் வழக்குகளாக மாற்றுபவை எது அப்படின்னா உவமம் உருவகம் எச்சம் குறிப்பு உள்ளுறை இறைச்சி மொழியின் இயல்பு வழக்குகளை கலையியல் வழக்குகளாக மாற்றுபவை வந்து உவமம் உருவகம் எச்சம் குறிப்பு உள்ளுறை இறைச்சி இலக்கியத்திற்கு ஒரு சிறப்பு தன்மையை தந்துவிடுகிற தன்மை தான் டேஸ் என்று பேசப்படுகிறது கவிதைத்தனம் அல்லது இலக்கியத்தனம் இலக்கியத்திற்கு ஒரு சிறப்பு தன்மையை தந்துவிடுகிற தன்மையைத்தான் டேஸ் என்று பேசப்படுகிறது கவிதைத்தனம் இலக்கியத்தனம் கவிதைத்தனம் அல்லது இலக்கியத்தனம் அகன் ஐந்திணைகளை பேசுகின்ற நூல் வந்து தொல்காப்பியம் அகன் ஐந்திணைகளை பேசுகின்ற நூல் வந்து தொல்காப்பியம் பாவகைகள் ஆசிரியம் முதற்கொண்டு நான்கு என கூறும் நூல் வந்து தொல்காப்பியம் பாவகைகள் ஆசிரியம் முதற்கொண்டு நான்கு என கூறும் நூல் வந்து தொல்காப்பியம் அந்நில மருங்கின் அற முதலாகிய மும்முதற் பொருக்கும் உரிய என்ப என்ற பாடல் வரி இடம்பெற்றுள்ள நூல் வந்து தொல்காப்பியம் அந்நில மருங்கின் அற முதலாகிய மும்முதற் பொருக்கும் உரிய என்ப என்ற பாடல் வரி இடம்பெற்றுள்ள நூல் வந்து தொல்காப்பியம் பா வகைகளோடு அறவியல் கருத்துக்களையும் கூறும் நூல் வந்து தொல்காப்பியம் பா வகைகளோடு அறவியல் கருத்துக்களையும் கூறும் நூல் வந்து தொல்காப்பியம் நடைபெற்றியலும் நடை நவின்றுழுகும் என்ற சுற்றொடர்களை கையாண்டுள்ள நூல் வந்து தொல்காப்பியம் நடை பெற்றியலும் நடை நவின்றுழுகும் என்ற சுற்றொடர்களை கையாண்டுள்ள நூல் வந்து தொல்காப்பியம் ஆசிரிய நடைத்தே வஞ்சி ஏனைய வெண்பா நடைத்தே களி என்ற வரி இடம்பெற்றுள்ள நூல் வந்து தொல்காப்பியம் ஆசிரிய நடைத்தே வஞ்சி ஏனைய வெண்பா நடைத்தே களி என்ற வரி இடம்பெற்றுள்ள நூல் வந்து தொல்காப்பியம் கவிதையின் இயங்காற்றல்தான் நடை டேசும் பிற இலக்கணங்களும் அவ்வாறே கருதுகின்றன ஆன்சர் வந்து தொல்காப்பியம் அதாவது கவிதையின் இயங்காற்றல்தான் நடை தொல்காப்பியமும் பிற இலக்கணங்களும் அவ்வாறே கருதுகின்றன முப்பத்தி மூணாவது கொஷின் கடந்தடு தானை மூவிரங்கூடி உடன்றி ஆயினும் பரம்பு குளிர்கருதே என்ற பாடல் இடம்பெற்ற நூல் வந்து புறநானூறு கடந்தடு தானை மூவிரங்கூடி உடன்றிநீர் ஆயினும் பரம்பு குளிர்கருதே என்ற பாடல் வந்து புறநானூறு படாம் ஈத்த கெடா நல்லிசை கடா யானை களிமான் பேக என்ற பாடல் வந்து புறநானூறு படாம் ஈத்த கெடா நல்லிசை கடா யானை வந்து என்ற பாடல் வந்து புறநானூறு கடந்தடு தானை மூவிரங்கூடி இதுவும் வந்து புறநானூறு படாம் ஈத்த கெடா நல்லிசை அதுவும் வந்து புறநானூறு புனரின் புனராது பொருளே பொருள்வாயின் பிரியின் புனராது புணர்வே என்ற பாடல் வந்து நற்றினை புனரின் புனராது பொருளே பொருள்வாயின் பிரியின் புணராத புனர்வே என்ற பாடல் இடம்பெற்றுள்ள நூல் வந்து நற்றினை நுந்தைக்கு தந்தைக்கு இவன் தந்தை தந்தை என்ற பாடல் இடம்பெற்றுள்ள நூல் வந்து புறநானூறு நுந்தை தந்தைக்கு இவன் தந்தை தந்தை என்ற பாடல் வந்து புறநானூறு கலைகளில் சாரி காளைகளில் பல இனங்களை காட்டுகிற சொற்கள் நிரம்பி கிடக்கும் நூல் வந்து முல்லைக்களி காளைகளில் பல இனங்களை காட்டுகிற சொற்கள் நிரம்பி கிடக்கும் நூல் வந்து முல்லைக்களி கி ராஜநாராயணன் எந்த குறு நாவலில் ஆடுகளின் அடையாளங்களை பல பெயர்கள் சொல்லி அழைக்கிறார் எந்த நாவல் அப்படின்னா கிடை அப்படின்ற குறு நாவலில் கி ராஜநாராயணன் எந்த குறு நாவலில் ஆடுகளின் அடையாளங்களை பல பேர்கள் சொல்லி அழைக்கிறார் கிடை அப்படின்ற குறுநாவல்ல தமிழில் உள்ள சில தொகை மொழிகள் ஸோ நிறைய இருக்குது பாருங்கள் வைகுரு விடியல் கன்னி விடியல் புல்லேன் மாலை நல்லேன் யாமம் காமர் வனப்பு மான்கவின் காண்டகு வனப்பு கவினுறு வனப்பு தீநீர் நெடுநீர் சின்னீர் பனிநீர் ஒளி வெள்ளருவி பாறைக்குரல் எழிலி பொய்ப்படு சொல் நகைக்கூட்டம் ஸோ இதெல்லாம் தமிழில் உள்ள சில தொகை மொழிகள் நீர்படு பசுங்களம் என்று கூறும் நூல் வந்து நற்றினை நீர்படு பசுங்களம் என்று கூறும் நூல் வந்து நற்றினை உரைநடை வழக்கு பேச்சு வழக்கு உள்ளிட்ட இயல்பு வழக்குகளில் தொடரமைப்பு என்பது எவ்வாறு வரும் எவ்வாறுனா எழுவாய் செயல்படு பொருள் அல்லது பிறவற்றுடன் கூடிய அமைப்பு பயனிலை உரைநடை வழக்கு பேச்சு வழக்கு உள்ளிட்ட இயல்பு வழக்குகளில் தொடரமைப்பு என்பது எவ்வாறு வரும் எழுவாய் செயல்படு பொருள் அல்லது பிறவற்றுடன் கூடிய அமைப்பு பிளஸ் பயனிலை பேரையின் முருளார் யாருடைய சாவு சடங்கு பற்றி பாடல் பாடுகிறார் நம்பி நெடுஞ்செழியன் பேரையின் முருளார் யாருடைய சாவு சடங்கு பற்றி பாடல் பாடுகிறார் நம்பி நெடுஞ்செழியன் இடுகவன்றோ சுடுகவன்றோ படுவழிப்படுக இப்புகழ் வெய்யோன் தலையே என்ற பேரையின் முருளார் பாடல் இடம்பெற்றுள்ள நூல் வந்து புறநானூறு இடுகவன்றோ சுடுகவன்றோ படுவழிப்படுக இப்புகழ் வெய்யோன் தலையே என்ற பேரையின் முருவளார் பாடல் இடம்பெற்ற நூல் வந்து புறநானூறு தமிழ் அழகியலை கட்டமைப்பதற்கு எந்த இலக்கியம் முதன்மை ஆதாரமாகும் எந்த இலக்கியம்னா சங்க இலக்கியம் தமிழ் அழகியலை கட்டமைப்பதற்கு எந்த இலக்கியம் முதன்மை ஆதாரமாகும் சங்க இலக்கியம் தமிழ் அழகியல் என்ற நூலை எழுதியவர் யார்னா தீசு நடராஜன் தமிழ் அழகியல் என்ற நூலை எழுதியவர் வந்து தீசு நடராஜன் திறனாய்வுக் கலையை தமிழுக்கு அறிமுகப்படுத்தியவர்களில் குறிப்பிடத்தக்கவர் யார்னா தீசு நடராஜன் திறனாய்வுக் கலையை தமிழுக்கு அறிமுகப்படுத்தியவர்களில் குறிப்பிடத்தக்கவர் தீசு நடராஜன் தீசு நடராஜன் எந்தெந்த பல்கலைக்கழகங்களில் தமிழ் பேராசிரியராக பணிபுரிந்தார் மதுரை காமராசர் பல்கலைக்கழகம் போலந்து நாட்டின் வார்சா பல்கலைக்கழகம் திருநெல்வேலி மனோனுமணியம் சுந்தரநாள் பல்கலைக்கழகம் தீசு நடராஜன் எந்தெந்த பல்கலைக்கழகங்களில் தமிழ் பேராசிரியராக பணிபுரிந்தார் மதுரை காமராசர் பல்கலைக்கழகம் போலந்து நாட்டின் வார்சா பல்கலைக்கழகம் திருநெல்வேலியின் மனுமணி மனோன்மணியம் சுந்தரனார் பல்கலைக்கழகம் தீசு நடராஜன் இயற்றிய நூல்கள் கவிதை எனும் மொழி திறனாய்வுக்கலை தமிழ் அழகியல் தமிழின் பண்பாட்டு விழிகள் தீசு நடராஜன் இயற்றிய நூல்கள் வந்து கவிதை எனும் மொழி திறனாய்வுக்கலை தமிழ் அழகியல் தமிழின் பண்பாட்டு விலைகள் ஸோ மூன்றாவது தலைப்பு தண்ணீர் இல்லாத தமிழ் நிகரற்ற ஆற்றல் கொண்ட கதிரவனுக்கு ஒப்பாகவும் அதற்கு மேலாகவும் தமிழை போற்றும் புலவர் யார் அப்படின்னா தண்டி நிகரற்ற ஆற்றல் கொண்ட கதிரவனுக்கு ஒப்பாகவும் அதற்கு மேலாகவும் தமிழை போற்றும் புலவர் வந்து தண்டி ஓங்கிலிடை வந்து உயர்ந்தோர் தொளவிளங்கி நீர் ஞாலத்து இரு இருளகற்றும் ஆங்கவற்றுள் என்ற பாடல் இடம்பெற்றுள்ள நூல் வந்து தண்டி அலங்காரம் ஓங்கிலிடை வந்து உயர்ந்தோர் எங்குளிர் நீர் ஞாலத்து இருளகற்றும் ஆங்கவற்றுள் என்ற பாடல் வந்து இடம்பெற்ற நூல் வந்து தண்டி அலங்காரம் மின்னோர் தனியாளி வெங்கெதிரென்று ஏனையது தன்னேர் இல்லாத தமிழ் என்ற பாடல் வந்து இடம்பெற்றுள்ள நூல் வந்து தண்டி அலங்காரம் மின்னேர் தனியாளி வெங்கெதிரொன்று ஏனையது தன்னோர் இல்லாத தமிழ் வந்து தண்டி அலங்காரம் ஓங்கிலிடை வந்து உயர்ந்தோர் துள விளங்கி ஏங்குளி நீர் ஞாலத்து இருளகற்றும் ஆங்கவற்றுள் என்ற பாடலில் பயின்று வந்துள்ள பாவகை மற்றும் அணி பாவகை வந்து நேரிசை வெண்பா அணி வந்து பொருள் வேற்றுமை அணி பா வந்து நேரிசை வெண்பா பொருள் அணி வந்து பொருள் வேற்றுமை அணி இருவேறு பொ்களுக்கிடையே ஒற்றுமையை முதலில் கூறி பின் வேறுபடுத்தி காட்டுவது இவ்வகை அணியாகும் பொருள் வேற்றுமை அணி இருவேறு பொருள்களுக்கிடையே ஒற்றுமையை முதலில் கூறி பின் வேறுபடுத்தி காட்டுவது இவ்வகை அணியாகும் பொருள் வேற்றுமை அணி குறிப்பு வெங்கதிர் பண்புத்தொகை உயர்ந்தோர் வினையாளனையும் பெயர் பெயர் இல்லாத இடை குறை வெங்கதிர் பண்புத்தொகை உயர்ந்தோர் வினையாளனையும் பெயர் பெயர் இல்லாத வந்து இடைக்குறை குறை உறுப்பு இலக்கணம் உயர்ந்தோர் உயர் பிளஸ் இத்து இந்து பிளஸ் இத்து பிளஸ் ஓர் உயர் பகுதி இத்து சந்தி இத்து இந்தானது விகாரம் இத்து இறந்தகால இடைநிலை ஓர் பலர்பால் வினைமுற்று விகுதி விலங்கி பகுவத உறுப்பிலக்கணம் விலங்கு பிளஸ் இ இப்போ விலங்கி அப்படின்னு கொடுத்துட்டு அதுக்கு வேர்ச்சொல் என்ன அப்படின்னு கேட்டாங்கன்னா விலங்கு என்பது வேர்ச்சொல் இப்போ விலங்கு அப்படின்றத பகுதி ஈ என்பது வினையச்ச விகுதி வந்து பகுவத ஒரு பிழக்கணம் வா வா என குறுகியது இத்து இந்து ப்ளஸ் இத்து பிளஸ் ஓ வா என்பது பகுதி வா என குறியது விகாரம் இத்து சந்தி இத்து இந்தானது விகாரம் இத்து இறந்த கால இடைநிலை ஊ வந்து வினையச்ச விகுதி ஆங்கவற்றுள் புணர்ச்சி விதிக்கான்க ஆங்கு பிளஸ் அவற்றுள் அப்படின்னு வந்து பிரிக்கலாம் விதி வந்து உயிர்வரின் உக்குரல் மெய்விட்டோடும் என்ற விதிப்படி வந்து ஊ போயிடுது ஆங்க் ப்ளஸ் அவற்றுல் அப்படின்னு வந்து இருக்குது உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பு என்ற விதிப்படி ஆங்கவற்றுள் அப்படின்னு வந்து இணையுது தனி ஆளி புணர்ச்சி காண்க தனி ப்ளஸ் ஆலி அப்படின்னு பிரிக்கலாம் இஇ வழி எவ்வம் என்ற விதிப்படி வந்து இந்த இ வந்து வருது தனி ப்ளஸ் இ ப்ளஸ் ஆலி உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பே என்ற விதிப்படி தனியாளி அப்படின்னு வந்து இணையுது ஸோ நெக்ஸ்ட்டு வெங்கதிர் விதி விதிக்கான்க வெம்மை ப்ளஸ் கதிர் அப்படின்னு வந்து பிரிக்கலாம் ஈர்போதல் விதிப்படி வெம் பிளஸ் கதிர் அப்படின்னு வந்து பிரியுது மை வந்து போயிருது ஈர்போ ஈறுபோதல் விதிப்படி முன்னின்று மெய்தெறுதல் விதிப்படி வெம் பிளஸ் கதிர் வெங்கதிராக வந்து மாறுது அணி இலக்கணத்தை மட்டும் கூறும் இலக்கண நூல்கள் வந்து தண்டி அலங்காரம் குவளை குவளையானந்தம் அணிலக்க அணி மட்டும் கூறும் இலக்கண நூல்கள் இது தண்டியலங்காரம் அலங்காரம் மார்ண அலங்காரம் அணி இலக்கணத்தை பற்றி கூறும் இலக்கண நூல்கள் பார்த்திங்கன்னா தொல்காப்பியம் சோழியம் இலக்கண விளக்கம் தொன்னூல் விளக்கம் முத்து வீரியம் இதெல்லாம் வந்து அணி இலக்கணத்தை பற்றி கூறும் இலக்கண நூல்கள் தொல்காப்பியம் வீரசோலியம் இலக்கண விளக்கம் தொன்னூல் விளக்கம் முத்து வீரியம் அணி இலக்கணத்தை கூறும் சிறப்பான நூல்கள் ஒன்று எதுனா தண்டி அலங்காரம் அணி இலக்கணத்தை கூறும் சிறப்பான நூல்கள் ஒன்று வந்து தண்டி அலங்காரம் தண்டி அலங்காரம் எந்த வடமொழி நூலை தலைவி எழுதப்பட்டது எந்த வடமொழி நூல்னால் காவியதர்ஷம் அப்படின்ற வடமொழி நூலை தலைவி எழுதப்பட்டது தான் தண்டி அலங்காரம் தண்டி அலங்காரம் என்ற நூலின் ஆசிரியர் வந்து தண்டி தண்டி அலங்காரம் என்ற நூலின் ஆசிரியர் வந்து தண்டி தண்டி எந்த நூற்றாண்டை சேர்ந்தவர்னா கிபி பன்னிரெண்டாம் நூற்றாண்டை சேர்ந்தவர் தான் தண்டி தண்டி அலங்காரத்தின் மூன்று பெரும் பிரிவுகள் மூன்று பெரும் பிரிவுகள் வந்து பொதுவியல் பொருளியல் சொல்லணியல் பொதுவியல் பொருளணியல் சொல்லணியல் இலக்கண நூலார் உரையாசிரியர்கள் ஆகியோர் பலரால் எடுத்தாளப்பட்ட பெருமை பெற்ற நூல் எது அப்படின்னா தண்டி அலங்காரம் இலக்கண நூலார் உரையாசிரியர்கள் ஆகியோர் பலரால் எடுத்தாளப்பட்ட பெருமை பெற்ற நூல் வந்து தண்டி அலங்காரம் நெக்ஸ்ட் வந்து தம்பி தம்பி நெல்லைய பருக்கு பாரதியார் யாருக்கு கடிதம் எழுதினார் பரளி சு நெல்லையப்பருக்கு கடிதம் எழுதினார் தமிழ் 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 என்று எப்போதும் தமிழை வளர்ப்பது கடமையாக கொள் என்றவர் யார் அப்படின்னா பாரதியார் தமிழ் 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 என்று எப்போதும் தமிழை வளர்ப்பது கடமையாக கொள் என்றவர் வந்து பாரதியார் தமிழ்நாட்டில் வீதிதோறும் தமிழ் பள்ளிக்கூடங்கள் மளிக என்றெழுது என்றவர் வந்து பாரதியார் தமிழ்நாட்டில் வீதிதோறும் தமிழ் பள்ளிக்கூடங்கள் மளிக எழுது என்றவர் வந்து பாரதியார் ஆணும் பெண்ணும் ஓர் உயிரின் இரண்டு தலைகள் என்றெழுது அவை ஒன்றிலொன்று ஒன்றிலொன்று தாழ்வில்லை என்று எழுது என்றவர் வந்து பாரதியார் ஆணும் பெண்ணும் ஓர் உயிரின் இரண்டு தலைகள் என்றெழுது அவை ஒன்றிலொன்று தாழ்வில் தாழ்வில்லை என்றெழுது என்றவர் வந்து பாரதியார் பெண்மை தாழ்மை செய்தோன் கண்ணை குத்தி கொண்டான் எழுது என்றவர் வந்து பாரதியார் பெண்ணை பெண்ணை தாழ்மை செய்தோன் கண்ணை குத்தி கொண்டான் என்றெழுது என்றவர் வந்து பாரதியார் பெண்ணை அடைத்தவன் கண்ணை அடைத்தான் என்று வந்து பாரதியார் பெண்ணை அடைத்தவன் கண்ணை அடைத்தான் என்றெழுது என்றவர் வந்து பாரதியார் பாரதியார் தம்பி நல்லையப்பருக்கு கடிதம் எழுதிய நாள் ஜூலை பத்தொம்போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினஞ்சு எட்டயபுரம் மன்னர்களின் பரம்பரை வரலாற்று நூல் எது அப்படின்னா வம்சமணி தீபிகை எட்டயபுரம் மன்னர்களின் பரம்பரை வரலாற்று நூல்தான் வம்சமணி தீபிகை வம்சமணி தீபிகை எனும் நூலை சாமி தீட்சிதர் என்பவர் எந்த ஆண்டு வெளியிட்டார் ஆயிரத்தி எட்நூற்றி எழுவத்தொம்போது வம்சமணி தீபிகை எனும் நூலை கவிகேசரி சாமி தீட்சிதர் என்பவர் எந்த ஆண்டு வெளியிட்டார் ஆயிரத்தி எட்நூற்றி எழுவத்தொம்பது பாரதியார் வம்சமணி தீபிகை நூலை திருத்தி வெளியிட வெங்கடேஸ்வர எட்டப்பருக்கு எந்த ஆண்டு கடிதம் எழுதினார் ஆறு எட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொம்பது அன்று கடிதம் எழுதினார் பாரதியார் வம்சமணி தீபிகை நூலை திருத்தி வெளியிட வெங்கடேஸ்வர எட்டப்பருக்கு எந்த ஆண்டு கடிதம் எழுதினார் ஆறு எட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொம்போது வம்சமணி தீபிகை நூலின் மூல வடிவம் மறுபதிப்பாக இலசை மணி இலசை மணி என்பவரால் எப்போது வெளியிடப்பட்டது ரெண்டாயிரத்தி எட்டில் வந்து வெளியிடப்பட்டது வம்சமணி தீபிகை நூலின் மூல வடிவம் மறுபதிப்பாக இலசை மணி என்பவரால் எப்போது வெளியிடப்பட்டது ரெண்டாயிரத்தி எட்டில் வெளியிடப்பட்டது பாரதியார் எந்தெந்த பாரதிய பாரதியின் எந்தெந்த பாடல்களை வரளிசூ நெல்லையப்பர் பதிப்பித்தார் கண்ணன் பாட்டு நாட்டுப்பாட்டு பாப்பா பாட்டு முரசு பாட்டு பாரதியின் எந்தெந்த பாடல்களை வரலிசூர் நெல்லையப்பர் பதிப்பித்தார் கண்ணன் பாட்டு நாட்டுப்பாட்டு பாப்பா பாட்டு முரசு பாட்டு பாரதி நடத்திய எந்தெந்த இதழ்களில் நெல்லையப்பர் துணை ஆசிரியராக பணியாற்றினார் சூரியோதயம் கர்மயோகி பாரதி நடத்திய எந்தெந்த இதழ்களில் நெல்லையப்பர் துணை ஆசிரியராக பணியாற்றினார் சூரியோதயம் கர்மயோகி நெல்லையப்பர் எந்த இதழ்களில் துணை ஆசிரியராகவும் பிறகு ஆசிரியராகவும் பணியாற்றினார் லோகோ பகாரி பக்தன் நெல்லையப்பர் எந்த இதழ்களில் துணை ஆசிரியராகவும் பிறகு ஆசிரியராகவும் பணியாற்றினார் லோகோ பகாரி தேசபக்தன் பரலிசுன் நெல்லையப்பர் எழுதிய கவிதை நூல்கள் நெல்லை தென்றல் பாரதி வாழ்த்து உய்யும் வலி பரலிசூன் நெல்லையப்பர் எழுதிய கவிதை நூல்கள் வந்து நெல்லை தென்றல் பாரதி வாழ்த்து உய்யும் வலி பர்லிசூன் நிலையப்பர் யாருடைய வாழ்க்கை வரலாற்றை நூலாக எழுதியுள்ளார் யாருடைய வாழ்க்கை வரலாறு அப்படின்னா வாவு சிதம்பரனாருடைய வாழ்க்கை வரலாற்றை நூலாக எழுதியுள்ளார் பாரதி கடிதங்கள் என்ற நூலை பதிப்பித்தவர் யார்னா ரா ஆ பத்மநாபன் இது ரெண்டாயிரத்தி பத்தொம்பது குரு ஃபோரில் இந்த கொஷின் கேட்டிருக்காங்க பாரதி கடிதங்கள் என்ற நூலை பதிப்பித்தவர் வந்து ரா ஆ பத்மநாபன் ரெண்டாயிரத்தி பத்தொம்போது இருபத்தி தெரியல தேதியில அந்த கொஷின் டிஎன் விஷயத்தில் கேட்டிருக்காங்க பாரதி எந்த வயதில் கல்வி கற்க உதவி வேண்டி எட்டயபுர அரசிற்கு கடிதம் எழுதினார் எந்த வயதினா பதினைந்து வய பதினைந்தாவது வயதில் பாரதி எந்த வயதில் கல்வி கற்க உதவி வேண்டி எட்டயபுர அரசிற்கு கடிதம் எழுதினார் பதினைந்தாவது வயதில் பாரதி தன் மறைவிற்கு முன்னர் யாருக்கு கடிதம் எழுதினார் மறைவிற்கு முன்னர் பார்த்தீங்கன்னா குத்தி கேசவருக்கு கடிதம் எழுதினார் பாரதி தன் மறைவிற்கு முன்னர் குத்தி கேசவருக்கு கடிதம் எழுதினார் பாரதி யாரை தன் அன்பு தம்பியாக கருதி வந்தார் பரளி சு நெல்லையப்பர் பாரதி யாரை தன் அன்பு தம்பியாக கருதி வந்தார் பரளி சு நல்லையப்பர் ஐயனின் அருளை என்ன உய்ய இவன் வந்துற்று என் தந்தையார் என்று எட்டைபுர ஜமீனுக்கு கடிதம் எழுதியவர் யார் நாம் பாரதியார் ஐயனின் அருளை என்ன உய்ய இவன் வந்துற்று என்று என் தந்தையார் என்ற எட்டயபுர ஜெமனுக்கு கடிதம் எழுதியதான் வந்து பாரதியார் தமிழாய் எழுதுவோம் நம்ம வந்து பார்க்க போகிறதுல நம்ம கொஷின் புக்ஸ் வாங்கினீங்கன்னா இருக்கும் நீங்கள் வந்து படிச்சுக்கலாம் ஸோ நெக்ஸ்ட்டு புக் பே கொஷின்ஸ் இலக்கியத்தையும் மொழியையும் ஒரு சேர பேசுகின்ற இலக்கண நூல் எது அப்படின்னா தொல்காப்பியம் இலக்கியத்தையும் மொழியையும் ஒரு சேர பேசுகின்ற இலக்கண நூல் வந்து தொல்காப்பியம் மீண்டும் வந்த பழமை நலம் புதுக்குதற்கு கவிஞர் குறிப்பிடம் பழமை நிலம்னு கொடுத்துங்கிறாங்க பழமை நலம் பாண்டியரின் சங்கத்தில் கொழுவிருந்து வள்ளல்களை ஈந்தது ஸோ ஆன்சர் வந்து ஏசி மீண்டும் வந்த பழமை நலம் புதுக்குதற்கு கவிஞர்கள் குறிப்பிடும் பழமை நலம் சரிங்களா நிலம் இல்லை பழமை நலம் பாண்டியனின் சங்கத்தில் கொழுவிருந்து வளல்களை ஈந்தது நூற்றி பன்னிரெண்டாவது கொஷின் மின்னேர் தனியாளி வெங்கதிரொன்று ஏனையது தண்ணீர் இல்லாத தமிழ் இவடியில் பயின்று வந்துள்ள தொடை நயம் இது வந்து ஆன்சர் சீனு கொடுத்துருக்காங்க இதுக்கு சரியான ஆன்சர் என்னன்றது நீங்கள் கொஞ்சம் கமெண்ட் பண்ணுங்கள் ஒரு சின்ன டவுட் அதனால் நான் விடுறேன் நூற்றி பதிமூணாவது கொஷின் கருத்து ஒன் இயல்பு வழக்கில் தொடரமைப்பு என்பது இயலுவாய் பயனிலை என்று வருவதே மரபு கருத்து இரண்டு தொடரமைப்பு சங்க பாடல்கள் பலவற்றில் பிறழ்ந்து வருகிறது ஸோ ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி அதாவது இரண்டு கருத்தும் வந்து சரி கருத்து ஒன்று பார்த்தீங்கன்னா இயல்பு வழக்கில் தொடரமைப்பு என்பது எழுவாய் பயனிலை என்று வருவதே மரபு கருத்து இரண்டு தொடரமைப்பு சங்க பாடல்கள் பலவற்றில் பிறந்து வருகிறது பொறுத்துக நூற்றி பதினாலு தமிழ் அழகியல் யார்னா தி சு நடராஜன் நிலவு பூ சிற்பி பாலசுப்பிரமணியம் கிடை கி ராஜநாராயணன் உயும் வழி பரளி சு நெல்லையப்பர் ஆன்சர் கீ வந்து கொடுத்துருக்கோம் கீழே நூற்றி பதினைந்து பழையன கழிதலும் புதியன புகுதலும் வலுவலக்கால வகைநானே என்ற பாடல் இடம்பெறும் நூல் பார்த்திங்கன்னா நன்னூல் பழையன கழிதலும் புதியன புகுதலும் என்ற பாடல் வந்து நன்னூல் மீண்டும் வந்த பழமை நலம் புதுக்குதற்கு மெய் தமிழ் குயிலே கூவி வா வா என்ற பாடலை பாடியவர் வந்து சிற்பி பாலசுப்பிரமணியம் மீண்டும் வந்த பழமை நலம் புதுக்குதற்கு என்ற பாடல் வந்து சிற்பி பாலசுப்பிரமணியம் சாந்தோ சித்திரம் ஆறுமுக நாவலர் ஒரு ரொம்ப முக்கியமான ஒரு டாபிக் நிறைய கொஷின் ஆறுமுக நாவலரை பற்றி கேட்டிருக்காங்க லாஸ்ட்டு குரு ஃபோரில் கூட கொஷின் கேட்டிருந்தாங்க வசன நடை கைவந்த வள்ளலார் என்று புகழப்படுபவர் யார்னா ஆறுமுக நாவலர் வசனநடை கைவந்த வள்ளலார் என்று புகழப்படுபவர் ஆறுமுக நாவலர் ஆறுமுக நாவலர் யாழ்ப்பாணத்தில் எங்கு பிறந்தார் யாழ்ப்பாணத்தில் நல்லூரில் பிறந்தார் ஆறுமுக நாவலர் புலமை பெற்ற மொழிகள் தமிழ் வடமொழி ஆங்கிலம் புலமை பெற்ற மொழிகள் தமிழ் வடமொழி ஆங்கிலம் ஆறுமுக நாவலரின் பன்முகத் திறன்கள் தமிழ் நூல் பதிப்பு உரைநடை ஆக்கம் பாடசாலை நிறுவுதல் அச்சிக்கூடம் நிறுவுதல் கண்டன நூல்கள் படைத்தல் சைவ சமய சொற்பொழிவு ஆறுமுக நாவலர் பதிப்பித்த நூல்கள் திருக்குறள் பரிமேலழகர் உரை சூடாமணி நிகண்டு நன்னூல் சங்கர நமச்சிவாயர் விருத்தி உரை ஸோ இதெல்லாம் அவர் பதிப்பித்த நூல்கள் ஆறுமுக நாவலர் அவர்களால் உருவாக்கப்பட்ட பாட நூல்கள் எது அப்படின்னா இலக்கண நூல்கள் பூமி சாஸ்திரம் நூல்கள் நூற்றி இருபத்தி மூணு புராண நூல்களை வசனமாக எழுதி அதனை அனைவரும் படிக்கும் எளிய வடிவமாக மாற்றியவர் யார் அப்படின்னா ஆறுமுக நாவலர் புராண நூல்களை வசனமாக எழுதி அதனை அனைவரும் படிக்கும் எளிய வடிவமாக மாற்றியவர் ஆறுமுக நாவலர் தமது இல்லத்தில் அச்சு கூடம் நிறுவி பல நூல்களை அச்சிட்டவர் யார் அப்படின்னா ஆறுமுக நாவலர் தமது இல்லத்தில் அச்சு கூடம் நிறுவி பல நூல்களை அச்சிட்டவர் ஆறுமுக நாவலர் ஆறுமுக நாவலருக்கு நாவலர் பட்டத்தை வழங்கிய ஆதீனம் எதனால் திருவாடுதுறை ஆதீனம் ஆறுமுக நாவலருக்கு நாவலர் பட்டத்தை வழங்கிய ஆதீனம் திருவாடுதுறை ஆதீனம் பெர்சிவல் பாதிரியாருக்கு விவிலியத்தை தமிழில் மொழிபெயர்க்க உதவியவர் வந்து ஆறுமுக நாவலர் பெர்சிவல் பாதிரியாருக்கு விவிலியத்தை தமிழில் மொழிபெயர்க்க உதவியர் தான் வந்து ஆறுமுக நாவலர் ஆறுமுக நாவலர் காலகட்டம் ஆயிரத்தி எட்நூற்றி இருபத்தி ரெண்டுலேருந்து ஆயிரத்தி எட்நூற்றி எழுவத்தி ஒன்பது வரை முச்சங்கங் கூட்டி முதுப்புலவர் தமை கூட்டி என்ற பாடலை இயற்றியவர் வந்து கண்ணதாசன் முச்சங்கங் கூட்டி முதுப்புலவர் தமை கூட்டி என்ற பாடலை இயற்றியவர் வந்து கண்ணதாசன் மொழியை வளர்ப்பவரும் மக்களே மொழியால் வளர்பவரும் மக்களே என்று கூறியவர் வந்து மு வரதராசனார் மொழியை வளர்ப்பவரும் மக்களே மொழியால் வளர்பவரும் மக்களே என்று கூறியவர் மு வரதராசனார் மொழி வரலாறு என்ற நூலை எழுதியவர் வந்து மூ வரதராசனார் மொழி வரலாறு என்ற நூலை எழுதியவர் வந்து மூ வரதராசனார் படிப்போம் பயன்படுத்துவோம் நூலகம் சப்ஸ்கிரிப்ஷன் சப்ஸ்கிரிப்ஷன் வந்து உறுப்பினர் கட்டணம் ஃபிக்ஷன் அப்படின்னா புனைவு இந்த கொஷின் வந்து இப்போ லாஸ்ட்டு குரு ஃபோரில் வந்து கேட்டிருந்தாங்க கிட்டத்தட்ட இந்த லெசன்லேருந்து பார்த்தீங்கன்னா மூணு கொஷின் கிட்டே இந்த குரூப் ஃபோரில் வந்து வந்துருந்துச்சு ஃபிக்ஷன் அப்படின்னா புனைவு பயோகிராஃபி வாழ்க்கை வரலாறு அர்ச்சு ஆவணம் மேனு ஸ்கிரிப்ட் வந்து கையெழுத்து பிரதி பிபிலோகிராஃபி வந்து நூல் நிரல் அறிவை விரிவுசை பாரதியின் கடிதங்கள் ரா ஆ பத்மநாபன் இலக்கண உலகில் புதிய பார்வை டாக்டர் பொற்கோ தமிழ் அழகியல் தீசு நடராஜன் காட்டு வாத்து நா பிச்சமூர்த்தி நெல்லூர் அரிசி அகிலன் சுவரொட்டிகள் நான் முத்துசாமி ஸோ வெற்றிகரமாக இந்த லெசன் வந்து முடிச்சிட்டோம் அடுத்து இரண்டாவது எழில் வந்து Thank தேங்க்யூ